கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த அருமையான நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒவ்வொரு வாரமாக நாம் ஒரு தலைப்பின் கீழே பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதை புரிந்து கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு பிரபலயமான ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4:24 ஜான், காஸ்பல் ஆஃப் ஜான் சாப்டர் 4:24 யோவான், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் சில்ட்ரன் டு கம் அலாங் வித் மீ டுடே. இன் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ஸ் ஐ வுட் பி ரெக்வயரிங் யூ டு ரீட் ஆல்சோ. ஜான் சாப்டர் 4:24 அது இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் மிக பிரபலியமாக நாம் அடிக்கடி மனனமாக வாசிக்கிற ஒரு வசனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தொழுகையை குறித்து வலியுறுத்துகிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரண்டு கருத்தையும் வலியுறுத்துகிறதை அந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி நாம் ஆழமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த வலியுறுத்தலை அப்போஸ்தலனாகிய பவுலும் அத்தேனே பட்டணத்தார் அந்த மார்சு மேடையிலே 17:22-31 நாம் படிக்கும் பொழுதும் அவர் அந்த ஜனங்களுக்கு தொழுகையை குறித்து வகை அறுக்கிறதை வலியுறுத்துகிறதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 4:24 சொல்லும் பொழுது தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எந்த வகையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வகை அறுக்கிறதை வலியுறுத்துகிறதை நாம் அந்த இடத்துல கவனிக்க முடியும். ஏனென்று சொன்னால் சொல்லப்படாதவைகளை செய்யும் பொழுது அது ஏறெடுக்கப்படாமல் போகிறது. ஆதியாகமம் 4:4 நாம் அந்த சம்பவத்தை கவனிக்க முடியும். காயினும் ஆபேலும் ஏறெடுத்த பொழுது தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி மிக தெளிவான மனனமான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் 119 முறை ஆங்கில வேதாகமத்தில் வொர்ஷிப் தொழுது கொள்ளுதலை குறித்து சொல்லியிருக்கிறது. 119 முறை தொழுது கொள்ளுதலை குறித்து வேதாகமத்திலே சொல்லியிருக்கிறது. நான் ஆங்கில பதத்தின் அடிப்படையிலே நான் அந்த எண்ணிக்கையை சொல்கிறேன். தேவனானவர் ஒரு கடவுள், நம்மை படைத்தவர், நம்மை ஆளுகிறவர், சகல அதிகாரமும் உள்ளவர், எல்லாவற்றிற்கும் அதிகாரியானவர், எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறை சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது நமக்கு தெரியும். ஒரே ஒரு முறை சொல்லுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை மீறினவர்களும் மறித்து போனார்கள், அதை மீறினவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 10 கட்டளையில் அவர் சொன்னது, ஓய்வு நாள் ஆசிரிப்பாயாக, ஓய்வு நாள் தோறும் ஆசிரிப்பாயாகன்னு சொல்லலையே, ஓய்வு நாளை ஆசிரிப்பாயாகன்னு தானே சொல்லியிருக்கு. அப்போது மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கடைப்பிடித்தால் என்ன, ஓய்வு நாள் தோறும் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஒரு தடவை தான் அதை சொல்லுவார். ஒரு தடவைங்கிறது எப்பொழுதும் சொன்னதுக்கான அடையாளம் அல்லது அதிகாரம். ஏன்னால் அவர் தேவன், உங்களை வந்து நம்மை அவர் மறுபடியும் வலியுறுத்துவது அல்ல. அவர் சொல்வது ஒரே முறை, அக்னியை, இந்த அக்னியை கொண்டு வா
அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேறு அக்னிக்கு அங்கே அனுமதி இல்லை என்று அர்த்தம். இந்த அக்னியை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அக்னி தானே, வேறொரு அக்னியை கொண்டு வந்தால் என்ன? எந்த அக்னி கொண்டு வந்தாலும் அக்னின்றது நெருப்பு, நெருப்பு தானே. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உடனடியாக அங்கு மரித்து போனார்கள். அது மரித்து போனது யார்? ஆரோனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய இரண்டு குமாரர்களே மரித்து போனார்கள். அப்போ அந்த இரண்டு குமாரர்கள், ஆரோனுடைய குமாரர்களும் அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது. தேவனுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். மேலோட்டமாக சொன்னார் தேவன், வலியுறுத்தி சொல்லவில்லை, மேலோட்டமாக சொன்னார். என்ன சொன்னார்? அந்த மலையை பார்த்து நீ பேசு. அதை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன், நான் சொல்கிறது மாதிரி அப்படியே செய் அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்து ஒரு முக்கியத்துவத்தை காண்பித்ததுக்கு பின்பதாக நீ போய் பேசு அப்படின்னு ஒரு தடவை சொல்லலை. நார்மலாக சொன்னார் போய் மலையை பார்த்து பேசு. அப்போது தேவன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அதை அப்படியே உட்கொள்வதற்கு மனிதர்களுக்கு அந்த முக்கியத்துவம் தெரிவதல்ல. அவர் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கலாம்ல, நம்ம அப்படி கேட்போம். உண்மையாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பத்திரமாக இதை கொண்டு போ அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பத்திரமாக கொண்டு போகணுமா? திடீர்னு ஒரு கையில் 100,000 ரூபா கேஷை கொடுத்து இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னா நம்ம அப்படியே விசிட்டு விசிறிகிட்டே போவோமா? இல்லையே, பேக்கெட்டில் போட்டு அதை பத்திரமாக கொண்டு போகிறோம். ஏன்னா கொண்டு போகிறது அது பணம், பெரிய தொகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. இது பணம், யாரும் பார்க்காம பத்திரமாக கொண்டு போய் கொண்டு சேர்த்துருப்பா, அவசியம் இல்லாதது. ஏன்னா கொண்டு போகிறது முக்கியமான ஒரு காரியம். இப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் வாயில் வருகிற அத்தனையும் அவசியமானது, முக்கியமானது, பிரதானமானது. அதை நாம் மிக கவனமாக கையாள வேண்டியது. மோசே அவருக்கு இருந்த பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாரு? பழைய பழக்க தோஷத்தில் ஏற்கனவே அடிக்க சொன்னார், இந்த தடவை போய் அடிச்சிட்டார். அப்போ தான் தேவன் சொன்னார், நீ அந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்னை கனப்படுத்தலை. நான் என்ன சொன்னேன்? பேச தானே சொன்னேன், நீ ஏன் அடித்த? உடனடியாக தண்டனை கிடைத்தது. அப்போ தேவன் ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னாலே அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பொழுது 119 முறை வேதாகமத்தில் நாம் இதை பார்க்குறோம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு 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 பிரதானமான முக்கியத்துவம் அங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸே அதுக்கு வந்து முக்கியத்துவம். 119 முறை தமிழ் சாரி ஆங்கில வேதாகமத்தில் ஒர்ஷிப்பை குறித்து சொல்லும் பொழுது, வலியுறுத்தும் பொழுது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்தில் நாம் தியானிக்கும் பொழுது 3 காரியங்களை அறிந்து கொள்கிறோம். அவசியமாக நம்ம செய்யணுமா? யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? எப்படி தொழுது கொள்கிறோம்? இந்த காரியங்களை நாம் அறிய போகிறோம். சரி, இந்த வசனத்தை தமிழில் இன்னொரு முறை வாசியுங்கள். யோவான் 4:24. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், சரி. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், ரைட்? இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? இதை கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். இது ஆங்கிலத்தில் வாசித்து நம்ம கேட்கலாம். கேன் சம்மோன் ரீட் ஜான் chapter 4 verse 24? காட் இஸ் ஸ்பிரிட் and those who worship him must worship. அதுதான் அந்த வார்த்தை, அதை தான் நம்ம கவனிக்கணும். தமிழில் அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நாம் அங்கே பார்க்க முடியாது. ஆனால் ஆங்கிலத்தில் மஸ்ட் ஒர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், அந்த மஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்ட் கொடுக்கப்படுகிறது. கட்டாயம் என்கிற அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்தந்த தொழுது கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சாஃப்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வேர்ட் ஆயிடுச்சு. அதற்கு ஒரு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, தோஸ் ஆர் வர்ஷிப்பிங் ஹிம் மஸ்ட் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவம் அல்லது அவசியம் அல்லது கட்டாயத்தை அந்த வார்த்தையை வலியுறுத்துகிறது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அந்த ஸ்திரீக்கு சொல்லுவதை நாம் கவனிக்க முடியும். கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு மாற்று கருத்து அல்ல. கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும்னா அதுக்கு மாற்று கருத்து அல்ல. எந்த கேள்வி நம்ம கேட்க முடியும்? கட்டாயம்னா கட்டாயம், அவ்வளோதான். அதில் வந்து கட்டாயம் கட்டாயம் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லணுமோன்னு கிடையாது, ஒரே வார்த்தை தான் மஸ்ட் அப்படின்னா இங்கிலீஷில், அதுக்கு மேலே வார்த்தை அல்ல. மஸ்ட்னா மஸ்ட் தான், அதுக்கு அதில் வந்து கொஞ்சம் டாலரன்ஸ் இருக்குமா? கிடையாது. ஸோ ஏ சிங்கிள் வேர்ட், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வேர்ட் அது. டைட்டிஹோன், டைட்டிஹோன் அப்படிங்கிற வார்த்தை தான் கிரேக்க பாஷையில் அதை உபயோகப்படுத்துகிறார்கள். மஸ்ட் அப்படின்னா கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போ எப்ரேயர் 11:6 நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம், விசுவாசத்தை குறித்து அங்கேயும் கட்டாயத்தை அங்கு சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது Without faith it is impossible to be well pleasing unto him, for he that come to God must believe that he is and that he is a rewarder of them that seek after him. Vasikkama Hebrews chapter 11 verse 6. Hebrews chapter 11 verse 6. He who comes to God must believe. அந்த எம்ஃபசைஸ் நாம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கட்டாயம் விசுவாசித்தாலே ஒழிய அப்படிங்கிற ஒரு அந்த கட்டாயத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறார். அதே வார்த்தை, அதே கட்டாயம் தொழுது கொள்ளுதலும் கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அல்லது ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே கொடுக்கப்படுகிறது. கட்டாயம் நான் உயிரோடு வாழணும்னா கட்டாயம் நான் மூச்சு விடணும். மூச்சு விட்டால் தான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்க முடியுமான்னு முடியாது, ஏன்னா அது வேறு வார்த்தை இல்லை. நான் வாழணும்னு சொன்னால் மூச்சு விடணும். அப்போது ஆவிக்குரிய ரீதியில் தேவனை நான் தொழுது கொள்கிறவனாக இருந்தாலே ஒழிய நான் வாழ முடியாது என்பதை அந்த மஸ்ட் என்கிற அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ரோட்டில் போகிறோம், சிக்னல் ரெட்டு விழுந்துருச்சு, போலீஸ் என்ன சொல்கிறாங்க, ரெட்டு விழுந்தால் நிற்கணும், கட்டாயம் நிற்கணும் அப்படின்னு அவங்க திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்த மாட்டாங்க. வீட்டுக்கு வர்ற லெட்டர் வலியுறுத்தும், சிக்னலில் நிற்காமல் நம்ம போனோம்னா வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது நீ நிற்காமல் போன, இவ்வளோ காசு கட்டு. இப்போ அந்த தண்டனை கூட கிடையாது, நேராக கூப்பிட்டு அங்கே 48 hours ஜெயில். இப்போ வந்து அபராதமோடு சேர்த்து 48 hours அங்கே போய் ஜெயிலில் இருக்கணும் சிக்னலை தாண்டினா. அப்போ என்ன, இப்போ கட்டாயத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க கட்டாயத்துக்கு, கட்டாயம் நிற்கணுமா பிரதர், கொஞ்சம் ஒரு தடவை போனால் பரவாயில்லையா, போய் பாருங்கள். அந்த கட்டாயத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் அது மீறுவதற்கு அங்கே இடமில்லை. இப்போ இந்த கட்டாயம் அப்படின்னு வந்துட்டாலே, மஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டாலே, ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாறுதலை அங்கே கொண்டு வருகிறது. கட்டாயம் வந்துட்டால், கட்டாயம் என்கிற அந்த வார்த்தை வந்துவிட்டால், அவசியம் என்கிற வார்த்தை வந்துவிட்டால், ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாறுதலை அது கொடுக்கிறது. எப்படி மாறுதல்? நீங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, கட்டாயம் அப்படிங்கிற அந்த ரெட் சிக்னல் விழுந்துருச்சு, அப்போ என்ன பண்ணணும்? போய்கிட்டு இருக்கிறது நிப்பாட்டணும். ஒரு மாறுதலை அங்கு காட்டுகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை அது காட்டுகிறது.
க்ரீன் இருக்குன்னா நீங்கள் நிற்க முடியாது, போய் தான் ஆகணும், இல்லைன்னா பின்னாடி வரவன் இடிச்சிருவான். அப்போ அந்த கட்டாயம் வரும் பொழுது, மஸ்ட் வரும் பொழுது, இட் ஷோஸ் எ டிஃபரன்ஸ், இட் சேஞ்சஸ், இட் சேஞ்சஸ் யுவர் ஆட்டிடியூட், இட் சேஞ்சஸ் யுவர் ப்ராக்டிஸ். உங்களுடைய பழக்கத்தை, உங்களுடைய வழக்கத்தை அது மாற்றுகிறதா இருக்கிறது. இப்போ முதலாவது நாம் பார்த்தது தொழுகை என்பது அவசியமா அப்படின்னா, நிச்சயமாக அவசியம், கட்டாயம் என்பது இந்த பதத்தில் நாம் அறிகிறோம். இரண்டாவது, இந்த தொழுகையை எப்படி நாம் தொழுவது என்பதை நாம் கவனிக்கணும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? இப்போ வந்து தொழுகை அப்படின்னா உடனே நமக்கு இரண்டு வார்த்தை ஞாபகம் வரும். ஆராதனை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி வேதாகமத்திலும் அநேக ஜனங்கள் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆராதனைக்கும் தொழுகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நானும் பல நாட்கள், பல வருஷங்கள் ஆராதனை ஆராதனை என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் ஆராதனையை குறித்து, தொழுகையை குறித்து நான் தீர படித்து வேதாகமத்திலிருந்து உண்மையை, தமிழ் வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நான் பார்த்த பொழுது தான் ஆராதனைக்குள்ள வித்தியாசத்தையும் தொழுகைக்குள்ள வித்தியாசத்தையும் கண்டுகொள்ள முடிந்தது. இப்போ ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது. சர்வீஸ், அது நாம் செய்யக்கூடிய ஒரு சேவை. தொழுகை அப்படின்னா வர்ஷிப், அதற்குரிய அர்த்தம் நாம் பயத்தோடு, நடுக்கத்தோடு பணிவது, பணிந்து கொள்வது, நம்மை ஒப்பு கொடுப்பது. இப்போ ஆராதனை அப்படின்னா சர்வீஸ், நம்ம சொல்கிறோம் 60 வருஷம் முடிஞ்சு நான் என்னுடைய சர்வீஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நாம் முடித்து விட்டோம். வாட் இஸ் யுவர் சர்வீஸ் பீரியட் அப்படின்னா சொல்லுவோம், எனக்கு என்னுடைய சர்வீஸ் பீரியட் 25 இயர்ஸ், என்னுடைய டென்யூர் இருந்தது, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அந்த பொறுப்பை நான் செய்கிறேன், அது ஒரு கடமை, அது சர்வீஸ். இப்போ ஆராதனை என்பது என்னுடைய வேலை, கொடுக்கப்பட்டதை நான் செய்துவது, என்னுடைய வேலை. என்னையும் நான் ஒப்பு கொடுக்கிறது இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான். இந்த 8 மணிக்கு வந்தியா இந்த வேலையை செய், ஆராதனைக்கு 8 மணிக்கு வந்தியா வந்தேன்னா நீ பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், 4 இதை வசனத்தை வாசிக்கணும், போயிடணும். அது வந்து தொழுகை இல்லை, அது சர்வீஸ் தான். ஏன்னா ஒரு கடமை சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் செஞ்சிட்டோம், தட் பிகம்ஸ் எ சர்வீஸ். அது வந்து என்னுடைய கடமையை காட்டிலும் அது சொல்லப்பட்ட ஒரு பொறுப்புகளை செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் தொழுகை அதல்ல. தொழுகை என்பது ஆங்கிலத்தில் வொர்ஷிப் என்கிற வார்த்தைக்கு அகராதியில் வெப்ஸ்டர் டிக்ஷனரியில் பார்க்கும் பொழுது அது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெவரன்ஸ், எ கர்டசி ஆர் ரெவரன்ஸ் டு வர்த், ஒரு ஹானரோட, ரெஸ்பெக்டோட, ரெவரன்ஸோட. ரெவரன்ஸ்னால் நம்ம அங்கேயே போட்டுட்டு வர ரெவரண்ட் அல்ல, ரெவரன்ஸ்னு சொன்னால் பயப்படத்தக்கவர், மரியாதைக்கு உரியவர். அந்த மரியாதையோடு, அடக்கத்தோடு, பண்போடு, ஒழுக்கத்தோடு, நடுக்கத்தோடு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்பது தொழுகை. அப்போ அந்த தொழுகை புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில் 3 விதமான வார்த்தைகளிலே அது உபயோகப்படுத்தப்படுகிறது. 3 விதமான வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. முதலாவது வார்த்தை ப்ரொஸ்கியூனியோ என்கிற ஒரு வார்த்தை. ப்ரொஸ்கியூனியோ என்ற ஒரு வார்த்தை 60 முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. ப்ரொஸ்கியூனியோ, ப்ரொஸ்கியூனியோ அப்படின்னா 60 முறை புதிய ஏற்பாட்டிலே அதை தமிழாக்கத்திலே தொழுகை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த ப்ரொஸ்கியூனியோ என்கிற வார்த்தையை தான் யோவான் 4:24 நாம் கிரேக்க வேதாகமத்திலே பார்க்க முடியும். ப்ரொஸ்கியூனியோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருடைய கையை பிடித்து முத்துவது, அல்லது முழங்கால் படியிட்டு தலையை தரையிலே சாய்த்து தலையாலே தரையை விழுந்து வணங்குவது, அந்த பயத்தை காண்பிப்பது. கையை முத்தம் செய்வது என்னென்னா, அந்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களை அங்கீகரிக்கிறேன், என்னுடைய ஆளுநர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ராஜா என்று நான் அங்கீகரிக்கிறேன், உங்களுடைய எல்லா கட்டளைக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம். இரண்டாவது, தாளை விழுந்து அல்லது முழங்கால் படியிட்டு தலையை சாய்த்து தரையிலே தலையை தொட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, அந்த பயத்தோடு, அதீத கனத்தோடு அவர்களுக்கு நாம் செலுத்துகிற ஒரு தொழுகை ப்ரொஸ்கியூனியோ என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தை
அறுபது முறை புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே தொழுகை என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வார்த்தை செபமாய் அப்படிங்கிற செபோமாய் செபோமாய் என்கிற இரண்டாவது வார்த்தை. இந்த வார்த்தை பத்து முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. இதற்கும் அர்த்தம் என்ன என்று சொன்னால் நடுக்கத்தோடு பயத்தோடு பயத்தோடு தொழுது பயத்தோடு அவரை அணைத்து கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் அணைத்து கொண்டு என்கிற இந்த இரண்டாவது வார்த்தை செபோமாய் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது லாட்ரியோ லாட்ரியோ என்கிற வார்த்தை. லாட்ரியோ என்பது இருபத்தி ஓரு முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. அதிலே பதினேழு இடங்களிலே ஆராதனை என்றும் நான்கு இடங்களிலே தொழுகை என்றும் தமிழ் வேதாமத்திலே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆராதனைன்னு வர்ற இடத்துல நாம் கடமையை செய்கிறோம். இப்போ தொழுகையில் வரும் பொழுது சொல்லப்பட்ட இவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு நம்முடைய தொழுகையை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் நம்ம ஆராதனை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவதல்ல தொழுது கொள்ளுகிறோம் தொழுகை என்று சொல்லி வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். அவங்க இஸ்லாமியர்கள் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தொழுகைனா வந்து குள்ளாக போட்டுட்ருக்கணும், அது கிடையாது. தொழுகைங்கிறது நேர்த்தியான வார்த்தை, சரியான வார்த்தை. அவர்கள் அதை சரியாக உபயோகப்படுத்துகிறார்கள். நாம் தேவனை உன்னதமான தேவனை பரலோகத்தின் தேவனை நம்மை சிருஷ்டித்தவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் அதை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ நாம் தொழுது கொள்கிற இந்த மூன்று இடங்களிலேயும் மூன்று வார்த்தைகளையும் கவனிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்ன? இந்த மூன்று வகையும், அதாவது முத்தம் செலுத்துவதோ குனிந்து தரையில் வணங்கி தொழுது கொள்வதோ பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் தொழுது கொள்வதோ சொல்லப்பட்டவைகளை செய்து நாம் தொழுது கொள்வதோ, இது அத்தனைக்கும் நம்முடைய ஈடுபாடு அதில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இட்ஸ் ஃபிசிக்கல் பார்ட்டிசிபேஷன். என்னுடைய ஈடுபாடு இருந்தால்தான் இதெல்லாம் நான் செய்ய முடியும். என்னுடைய ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் ஒரு வேடிக்கை பார்க்கிறவனாக இருப்பேன். இப்போ நாம் யாரை தொழுது கொள்கிறோம்? தேவனை தொழுது கொள்கிறோம். அப்போது ஈடுபடுவது யாருன்னா தேவன் அல்ல, நாம தான் ஈடுபடுகிறோம். நாம் ஈடுபடுவதை பார்த்து கொண்டிருப்பவர் தேவன். அப்போ தொழுது கொள்ளுகிறவர்கள் ஈடுபடுகிறார்கள், தொழுது கொள்ளுகிறவர்களை பார்வையாளராக இருப்பது தேவன். அதனால தான் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ நான் அங்கு இருக்கிறேன் என்று சொன்னார். பார்த்து கொண்டிருக்கிறார், பிதாவானவர் பார்க்கிறார், கர்த்தரானவர் நம்மோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவர். அப்போ கவனிக்கிறவர், நாம் வந்து ஈடுபடுகிறவர்கள், நாம் செயல்படுகிறவர்கள், அதுதான் நாம் அங்கே கவனிக்க வேண்டும். நம்ம வந்து தொழுகைக்கு வந்தோம், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல, நான் பாட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா நம்ம ஈடுபடவில்லை, நாமும் ஒரு ஸ்பெக்டேட்டர் போல் ஒரு ஆடியன்ஸ் போல் இருந்துட்டு போனதாக தான் அங்கே பார்க்க முடியும். அதனால தான் அவர் மத்தேயு 15:8 சொன்னார், மத்தேயு 15:8 அவர் என்ன சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். வாயினால் சேர்ந்து உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இங்கே தான் உட்காந்துருப்போம், ஆனால் சிந்தனையெல்லாம் வேறு இடத்துல ஓடிக்கொண்டிருக்கும். எல்லா இடத்திலும் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும். அதனால தான் வாயினாலே சேருகிறார்கள், உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள். பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், சிந்தனை வேறு பக்கம் இருக்கும். பாட்டு பாடும் பொழுது வார்த்தைகளை கவனிக்கிறோமா? வார்த்தைகளை அர்த்தத்தை உணர்கிறோமா? வார்த்தையினுடைய அந்த அர்த்தம் சரியாக சொல்லப்பட்டு இருக்கிறதா, கரெக்டாக அது வந்து எழுதப்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது தான் அந்த தொழுகை அதற்கான சரியான ஒரு அர்த்தத்தை நாம் அர்த்தத்தோடு அதை செயல்படுத்துவதற்கு அந்த வலியுறுத்துதலை நாம் உணர முடிகிறது. முதலாவது நாம் பார்த்தோம் அவசியமாக நிச்சயமாய் கட்டாயம் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக எப்படி நாம் தொழுது கொள்கிறோம்? அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ஈடுபாடோடு நாம் தொழுது கொள்கிறோம் என்பதை கவனிக்கிறோம். மூன்றாவதாக யாரை தொழுது கொள்கிறோம்? யாத்ராமம் 20:5 நாம் பார்க்க முடியும், தேவனை நாம் தேவனை அன்றி உனக்கு வேறு தேவன் அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்கிறதை பார்க்க முடியும். மத்தேயு 4:9-10 நாம் பார்க்கும் பொழுதும் கேன் சம்மோன் ரீட் மத்தேயு சாப்டர் 4 வெர்ஸ் 9 அண்ட் 10. மத்தேயு 4 வெர்ஸ் 9 அண்ட் 10.
fall down and worship me. Then Jesus said to him, I leave with you, Satan, for it is written, you shall worship the Lord your God, and him only you shall serve. தமிழ்ல வாசிக்கலாம். ஏ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாவிற்கு சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, வேற யாருக்கும் அங்கே இல்லை. நீங்க கேட்கல இந்த இடத்துல ஆராதனைன்னு போட்டிருக்கு அப்படின்னா, இதை மொழிபெயர்த்தவர்கள், மொழிபெயர்த்தவர்கள் அவர்கள் தொழுகையையும் ஆராதனையும் மாறி 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 அவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் சமஸ்கிருதத்தில் படித்த பண்டிதர்கள், மொழிபெயர்த்தவர்கள். ஆராதனை என்கிற வார்த்தைக்கும் தொழுகைக்கும் தொழுது கொள்ளுங்கள். ஆனால் இப்பெல்லாம் நமக்கு தமிழ் வேதாமம் கையில் டிஜிட்டலாக நம்ம வைத்திருக்கிறோம். தொழுது கொள்ளுதல் என்கிற வார்த்தையும் ஆராதனை என்கிற வார்த்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குன்னு, சர்ச்சில் போட்டு பாருங்கள். தொழுது கொள்ளுதல் அதிகமாக இருக்கும், ஆராதனை விட அதிகமாக இருக்கும். நாம் அந்த எண்ணிக்கையை வைத்து போவதல்ல, அர்த்தத்தை வைத்து நாம் போக வேண்டும். தொழுது கொள்ளுதல், அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுக்கு மாத்திரமே தொழுகை போக வேண்டும், வேறு யாருக்கும் அங்கே கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, தூதர்களை வணங்கலாமா, கிடையாது. ஒரு படத்தை வணங்கலாமா, கிடையாது. இல்லை எங்கள் குருமார்களை வணங்கலாமா, கிடையாது. எங்களுடைய போப்பை வணங்கலாமா, கிடையாது. மனுஷர்களை வணங்கலாமா, கிடையாது. முதலாளியை வணங்கலாமா, கிடையாது. செத்துப்போன அப்பாவை படம் வச்சு வணங்கலாமா, கிடையாது. என்னுடைய பிறந்த குழந்தை இறந்துருச்சு, குழந்தை எல்லாம் தெய்வமாக இருக்குது, அதனால் அதை வச்சு நான் கொண்டாடலாமா, முடியாது. யாருக்கும் என்னுடைய தொழுகை செலுத்துவதற்கு அதிகாரம் அல்ல, தேவன் ஒருவருக்கு மாத்திரமே. சில வீட்டிலலாம் கிறிஸ்தவர்களே நிறைய பேர் இறந்து போனவங்கள படம் வச்சு அதில் டெய்லி காலையில் ஒரு கேண்டில் போட்டு மாலையை போட்டு அதுக்கு ஒரு கும்பிடு. என்னென்னா அவர் தேவன் பக்கத்தில் இருந்து அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். சின்ன புள்ள இறந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த புள்ள உடனே தெய்வம் ஆயிடுச்சு, கடவுள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு மாலையை போட்டு டெய்லி அதுக்கு ஒரு விழுந்து கும்பிடுறது. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை, தேவன் வெறுக்கிறது, தேவன் வெறுக்கிற காரியங்கள். நாம் அறியாமல் செய்தாலும் நாம் தேவனுடைய கோபத்தை நாம் வாங்கி கட்டி கொள்கிறோம். தேவனுக்கு மாத்திரமே நம்முடைய தொழுகை இருக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒருவருக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த ஒரு உருவத்துக்கும், இயேசுன்னு சொல்லி ஒரு படத்துக்கும் நாம் தொழுது கொள்ள முடியாது. சிலுவையில் ஒரு படத்தை வைத்து, தங்கத்தில் செஞ்சாலும், வைடூரத்தில் செஞ்சாலும், வெள்ளியில் செஞ்சாலும், மரத்தில் செஞ்சாலும், இயேசுன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு வச்சாலும் அதுவும் விக்கிரகம், அதுவும் தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாக்குவதற்கு காரணம், அதுவும் விக்கிரக ஆராதனை. அப்போ யாரை தொழுது கொள்கிறோம், தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ முக்கியமாக இரண்டு சப் டிவிஷன்ஸை நாம் வேகமாக பார்த்து முடிக்கப் போகிறோம். எப்படி தொழுது கொள்ளணும்னு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். எந்த வகையில் தொழுது கொள்வது என்பதை நாம் பார்த்தோம், எப்படி தொழுது கொள்ள வேண்டும். இப்போ ஆவியோடும் உண்மையோடும் அப்படிங்கிறதை எப்படி என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆவியோடுனா எப்படி, ஒரு ஆவியை பிடிச்சிட்டு வந்து நான் நல்லா மூணு பாட்டு பாடி கையெல்லாம் தட்டி நல்ல ஆவி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜபிக்கணுமா, அதுக்கப்புறம் தொழுது கொள்ளணுமா, என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா என்ன அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் எப்படி தொழுது கொண்டார்கள், பழைய ஏற்பாட்டில் தொழுது கொள்ள போகணும்னு என்ன பண்ணணும், அவங்க ஒரு பலியையோ ஒரு ஒரு காளையோ ஒரு புறாவையோ அவங்களுக்குள்ள வசதிக்கு ஏற்ப கொண்டு போய் அவர்கள் பலி செலுத்தி தொழுது கொள்ள வேண்டும். நாம் இப்போ எப்படி தொழுகிறோம், இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு கோழியை வெட்டியிருப்போமா, ரத்தத்தை பார்த்தோன்னே மயங்கி கீழே விழுவோம். ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 வெர்ஸ் 5. ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 2 வெர்ஸ் 5. ஒன்று பேதுரு 2:5. எப்படி செலுத்துகிறோமாம், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கு ஏற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. நம்ம வந்து ஒரு கோழியும் ஆடையும் பிடிச்சு கொண்டு வந்து வெட்டல,
ஆவிக்கேற்ற பலி நம்முடைய வர்ஷிப் எப்படி இருக்கிறது, நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது, ஆவியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாம் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பலியை கொண்டு வருவதல்ல, ஆவிக்கு உரிய ஒரு விஷயம். எபிரேயர் 10:22 வாங்க. ஹீப்ரோ chapter 10 verse 22. எபிரேயர் 10:22. எப்படி நாம தேவனை தொழுது கொள்ள சேரணுமா? உண்மை உள்ள இருதயத்தோடு, துர் மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தினாலே கழுவப்பட்டதும், உண்மையுள்ள இருதயத்தோடும் நாம் அங்கே வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்போது அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப் அப்படின்னு சொன்னால், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்து நாம் தொழுது கொள்வதல்ல. அது பழைய ஏற்பாட்டில் நடந்தது. ஒரு காளையும் ஒரு மாடையும் ஒரு இதையும் கொண்டு வந்து அவர்கள் புறாவையும் கொண்டு வந்து தொழுது கொண்டு போனார்கள். ஆனால் நாம் இப்பொழுது அதல்ல. இப்பொழுது நாம் ஆவிக்கு ஏற்ற, ஆவிக்கு உரிய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அங்கே தான் அந்த வித்தியாசத்தை கவனிக்கிறோம். ஆவியோடு தொழுது கொள்ளணும்னா, நான் என்னுடைய ஆவி, என்னுடைய சுத்தம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய இருதயம் அதில் நான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அப்போது பாடும் பொழுது என்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது, ஜபிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது, ஒவ்வொரு தடவையும் தொழுகையில் நான் தேவனை துதிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது, இருதயம் பரிசுத்தமாக, இருதயம் சுத்தம் உள்ளதாக, இருதயத்தில் நாம் தேவனோடு ஒப்பிட்டு ஒப்புரவாகி நாம் தொழுது கொள்ள வேண்டியது. அதனால தான் ஆவியோடு தேவனை நான் தொழுது கொள்ளும் பொழுது நான் ஆவியிலே நான் தொழுது கொள்ள வேண்டும். ஆவினா என்னுடைய ஆவியிலே, ஆவியோடு நான் தொழுது கொள்வது. அடுத்து என்ன மிச்சம் இருக்கு? உண்மையோடு நான் தொழுது கொள்ள வேண்டும். எப்படி உண்மையோடு தொழுதுவது? உண்மையோடும்னா ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னா, உண்மையாக நான் தொழுது கொள்ள, நான் சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எந்த தப்பும் செய்யலை, நான் உண்மையாக நான் வந்திருக்கிறேன். அந்த ஒரு இல்லை, உண்மைனா என்னது? சத்தியம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கு? எப்படி வர்ஷிப் பண்ணணுமா? ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். ட்ரூத்னா என்னது தமிழில்? சத்தியம், உண்மை. உண்மைதான் சத்தியம். சத்தியம்னா உண்மை. அந்த அந்த வார்த்தை, ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் ஒன்று. அப்போ சத்தியம்னா என்னது? சத்தியத்தோடும் உண்மையோடும், சத்தியத்தோடும் ஆவியோடும், ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் சத்தியத்தோடும். இப்போ சத்தியம்னா என்னது, உண்மைனா என்னது? யோவான் 17:17 வாங்க. சத்தியம்னா என்னது? உம்முடைய வசனமே சத்தியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் சத்தியமாக இருக்கிறது. அப்போது சத்தியத்தோடும் ஆவியோடும் நான் தேவனை கட்டாயம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தொழுகையானது தேவனிடத்திலே வரும்பொழுது என்னுடைய ஆவி அதில் இருக்க வேண்டும். எதன்படி இருக்க வேண்டுமா? இயேசுவின் வார்த்தையின்படி, இயேசுவின் சத்தியத்தின்படி, இயேசு சொன்ன உண்மையின்படி என்னுடைய தொழுகை இருக்க வேண்டும். எதை செய்தாலும் கொலோசியர் 3:17 சொல்கிறார், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, நாமத்தினாலே கட்டளையின்படி, இயேசு சொன்ன வார்த்தையின்படி, இயேசு சொன்ன சத்தியத்தின்படி, இயேசு சொன்ன முறைமையின்படி, இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். 1 Peter 4:11 இப்படியா சொல்கிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். இப்போ பாருங்கள், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அதனால தான் நாம் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி, எதை செய்தாலும்
கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி எதை செய்தாலும் கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி கிறிஸ்து சொன்னதின்படி நாம் செய்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடனா என்ன, தேவனுடைய வார்த்தையின்படி, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த உண்மை இல்லாத விஷயங்கள், சொல்லப்படாத விஷயங்கள், கட்டளையிடப்படாத விஷயங்கள், அதை உள்ளே கொண்டு வந்த பொழுது தான் தவறு நடந்தது. நாதாபும் அபியும் ஆரோனின் குமாரனாக இருந்த பொழுதும் அவர்கள் அடிக்கப்பட்டு போனார்கள். மோசேயாக இருந்த பொழுதும் என் நண்பன் நேருக்கு நேராக நான் அவனோட பேசுவேன்னு சொல்லி வாதாடின தேவன் தப்பு செய்த பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதற்கான தண்டனை பெற்றுக்கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையின்படி, சொன்ன வார்த்தையின்படி, சொன்ன சத்தியத்தின்படி நாம் தேவனை தொழுது கொள்ள, கட்டாயம் தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மை ஒப்புக்கொள்கிறோம்.